ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இருள் மற்றும் ரகசியத்தில் மறைக்கப்பட்ட பல ஆண்டுகள் உலகத்தில் எந்த நாடுகளும், குறிப்பாக உலகத்தில் எந்த இராணுவங்களாலும் அறிய முடியாத ஒரு ரகசியமாக நம் நாட்டு விமானப்படை காத்து வந்த ஒரு ரகசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லாருமே கார்கில் தின வெற்றியை கொண்டாடுகிறோம். இந்த ரகசியத்திற்கும் கார்கில் போருக்கும் அந்த வெற்றிக்கும் பல கனெக்ஷன்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரகசியமாக பல ஆண்டுகள் வைத்திருந்த, செயல்பாட்டில் இருந்த, இந்திய விமானப்படைக்கு பெரிய அளவில் உதவிய, வெற்றிக்கு காரணமான ஒரு ஃபைட்டர் ஜெட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம இராணுவம், நம்ம விமானப்படை முக்கியமாக சீக்ரெட்டாக வச்சிருந்தாங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமான டிஃபென்ஸ் நியூஸ் இந்த வீடியோவில் இருக்குது. சரியா? ஓகே. 2006 இனிமேல் இந்த விமானம் தேவையில்லை, இதனுடைய பணிக்காலம், செயல்பாடுக்கான காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி அந்த விமானங்களை ஒதுக்கி வைப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்புதான் அன்றைய காலத்தில் உலகத்தில் களமிறங்கிய பல முன்னேறிய போர் விமானங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த த இன்டர்செப்டர் ஏர்கிராஃப்ட், The most powerful ரகசிய ஸ்டெல்த் போர் விமானம் இந்தியாவிடம் இருந்தது என்ற ரகசியம் உலக இராணுவம் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. அது ஆப்ரேஷனில் இருந்த நேரத்தில் யாருக்குமே தெரியலை, இனிமே இந்த விமானம் வேண்டாம் அப்படின்னு ரிட்டையர் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான், ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மொத்த உலகத்துக்கே தெரிய வந்தது. உலகம் அதிர்ச்சி அடைந்தது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அது களமிறக்கிய மிக முன்னேறிய விமானத்தை பொதுமக்களுக்கு அப்போதுதான் வெளிப்படுத்தியது. என்ன நண்பர்களே, அது என்ன விமானம் அப்படின்னு குழப்பமாக இருக்கா? அதுதான் உலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற MiG-25 ஃபாக்ஸ்பேட் அப்படிங்கிற விமானம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபாக்ஸ்பேட் என்ற பெயர் அந்த நேரத்தில் நேட்டோ நாடுகளால் கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு நேம், ஒரு புனை பெயர். இந்த விருது பெற்ற அந்த பெயரால் அந்த விமானம் அறியப்படுகிறது. MiG-25 ஃபாக்ஸ்பேட் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு நம்பகமான மற்றும் தவறே செய்ய முடியாத ரகசியமான உளவுத்துறை வழங்கும் சூப்பர் ஸ்பை ஆஃப் த ஸ்கை, வானத்தின் கிங் என்று அழைக்கப்பட்ட ஒரு தகவல் சேர்க்கும் விமானம், ஒரு இன்டர்செப்டர். அதன் சிறந்த உளவு திறன்களுக்கு நாம் அனைவருமே, நம்ம மொத்த நாடுமே கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்லணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விமானப்படையின் ஒரு சில உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த விமானத்தை இயக்கிய பைலட்டுகளை தவிர வேறு யாருக்கும் இந்த விமானம் இந்தியாவில் இருப்பது என்பதே தெரியவே தெரியாது. இது தவிர MiG-25 ஃபாக்ஸ்பேட் அதன் பெயரில் ஏராளமான சாதனைகளை பதிவு செய்துள்ளது. அவற்றில் MiG-25 ஃபாக்ஸ்பேட் செயல்பட்ட காலத்தில் உலகிலேயே அதிவேக இன்டர்செப்டர் போர் விமானம். அது ஜெட் விமானங்களுக்கு முடிந்த அளவில் மிகவும் அதிகமான உயரத்தில் பறக்கும் விமானம் இது. இதை விட உயரமாக வேறு எந்த விமானமும் அந்த காலத்தில் பறக்க முடியவில்லை. இந்த விமானம் உடைந்து போன சோவியத் யூனியனால், அதாவது ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. பறக்கும் அமெரிக்க குண்டு வீச்சாளர்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு இடைமறிப்பாளராக, இன்டர்செப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்காக இந்த MiG-25 ஃபாக்ஸ்பேட் உருவாக்கப்பட்டது. பொதுவாகவே இது போன்ற அபத்தமான உயரங்களில் பறந்து வழக்கமாக இடைமறிப்பாளர்களை ஈடுபடுத்துவது, செயல்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அவ்வளவு உயரத்தில். 1964 தான் முதலில் இந்த MiG-25 விமானம் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் ரஷ்யா கூட அவற்றை மிகவும் ரகசியமாக வைத்திருந்தது. ஆனால் 1976 விக்டர் பெலேங்கோ இந்த விமானத்தை கவனிக்க தொடங்கினார். விக்டர் பெலேங்கோ ஒரு ரஷ்ய ஃபைட்டர் பைலட். அவர் மேற்கு நாடுகளுக்கு சென்று தனது புதிய MiG-25 அமெரிக்கர்களை அந்த விமானத்தை காட்டி வெறுப்பேற்ற தொடங்கினார். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ரஷ்யா தனது நட்பு நாடுகளுக்கு அந்த விமானத்தை ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தது. இதனால்தான் நேட்டோ இதனை ஃபாக்ஸ் பேட் என்று அழைத்தது. ரஷ்யாவுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாதான் முதலில் வேறு நட்பு நாடாக MiG-25 போர் விமானத்தை முதலில் கைப்பற்றியது. இந்தியாவுக்கென்றே IAF ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு சில மாறுபாடுகள் செய்து உருவாக்கப்பட்டது தான், இந்தியாவுக்கென உருவாக்கப்பட்டது தான் MiG-25 ஆர் ஃபாக்ஸ்பேட். இதில்
ஆர் என்பது, ஆர் என்ற எழுத்துதான் இதனுடைய உண்மையான பணியை குறிக்கிறது. இது உளவு செய்வதற்காக மட்டுமே ஒரு நிராயுத பாணியாக போருக்கு அல்லாமல் இரகசியங்களையும் உளவுகள் பார்த்து நம் நாட்டு விமானப்படையை தயாரான நிலையில் வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இந்த அதிசயமான போர் விமானத்தில் வான் ஏவுகணைகளை எதிர்க்க எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை. ஏனெனில் இந்த MiG-25 Foxbat விமானத்தின் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேகமும், அது பயணிக்கக்கூடிய உயரமும், மற்றும் அதனுடைய இரகசியத்தன்மை. எந்த சமகால சகல விமானமும் இதற்கு இணையாக இருக்கவே இல்லை. இந்திய விமானப்படை MiG-25 மிகச்சிறிய படைப்பிரிவான ஒரு சிங்கிள் ஸ்குவாட்ரானைத்தான் இந்தியாவில் இயக்கியது. மொத்த விமானங்களின் எண்ணிக்கை வெறும் 10 விமானங்களாக இருந்தது. இது ஒரு இரகசிய விமானம் என்பதற்காகவே பரேலி விமான தளத்தில் திறந்த வெளியில் இல்லாமல் இந்த விமானங்கள் நிலத்தடி பதுங்கு குழிகளில் எப்போதுமே நிறுத்தப்பட்டிருந்தது. மற்றும் படைக்குழுவினரின் பெயர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைவருமே இரகசியமாக கிளாசிஃபைட் செய்யப்பட்டார்கள், ரகசியமாக வைக்கப்பட்டார்கள். விமானத்தை பறக்கும் விமானிகள் ரஷ்யாவில் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள். மேலும் கனமான மற்றும் கடினமான மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்களுக்கு சமமாக ஹெல்மெட் மற்றும் யூனிஃபார்ம் அணிய வேண்டியது இருந்தது. அடுத்தது, இந்த MiG-25 விமானம் இந்தியாவுக்கு ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உலகில் எந்த ஒரு பெரிய மூலோபாய சக்தியாக இருந்தாலும், அது ஒரு பெரிய போராக இருந்தாலும், அல்லது ஒருவரின் நாட்டை காக்கும் விஷயமாக இருந்தாலும், அவர்களுக்கு மற்ற எதிரி நாடுகளின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை சேகரிக்க வேண்டும். நம் அனைவருக்கும் நம்பகமான உளவுத்துறை சேகரிப்பு கண்டிப்பாக இந்தியா போன்ற நாட்டுக்கு தேவைப்படுகிறது. 1980s செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஒரு எதிர்கால விஷயமாக மட்டுமே இருந்தது. அப்படி இருந்த காலத்தில் MiG-25 நம் நாட்டிற்கு அடியெடுத்து வைத்தது. இன்னும் கான்பெரா போன்ற தற்போதைய கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ் மற்றும் தரைப்படை ஆயுதங்கள், வான்வெளி தாக்கும் ஆயுதங்களால் இந்தியாவின் எதிரிகள் இந்தியாவை எதிர்க்க அல்லது தாக்க முடியாத ஒரு தளமாக இந்தியாவை மாற்ற இந்திய விமானப்படைக்கு இந்த போர் விமானம் தேவைப்பட்டது. இந்திய விமானப்படைக்கு 8 சிங்கிள் சீட் MiG-25 மற்றும் 2 ட்வின் சீட்ஸ் MiG-25 விமானங்கள் இருந்தது. உலக அளவில் இது எல்லா நாடுகளாலும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அதிசய ஃபைட்டர் ஜெட். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதனுடைய பயண வேகம் 2.8 Mach, மணிக்கு 3500 கிலோமீட்டர். அதிகபட்ச வேகம் 3.2 Mach, மணிக்கு 3900 கிலோமீட்டர் வேகம். சேவை உச்சவரம்பு உயரம், இது பறக்கக்கூடிய அதிகமான உயரம், ஒரு விமானம் இயங்கக்கூடிய அதிகபட்ச உயரம் 90,000 feet, சுமார் 21 கிலோமீட்டர். இது எந்த விதமான ரேடார்கள் வரம்பிற்கும் அப்பாற்பட்டது. இதை ரொம்ப சுலபமாக புரியணும்னா, இந்த விமானத்தை பறக்க செய்த ஒரு சில பேரில் ஒருவரான விங் கமாண்டர் சஞ்சீவ் தாலியன் சொல்கிறார், அந்த விமானத்திலிருந்து பறந்தால் நம்முடைய முழு இமயமல தொடரையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த விமானம் உயரத்திலிருந்து பறக்கும். MiG-25 தவிர வேற எந்த விமானமும் இதை செய்ய முடியாது என்கிறார். இந்த உயரத்தில் இந்த போர் விமானமானது பூமியின் அடுக்கு மண்டலத்தில் பறக்கிறது. இதில் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், ஒரு F-16 சேவை உச்ச வரம்பு, அதனுடைய உயரம் சுமார் 50,000 அடி மட்டுமே, மற்றும் மிராஜ் 2000 சுமார் 60,000 அடியில் பறக்க முடியும். இதில் இருக்கும் என்ஜின்கள் ட்வின் டியூமன் ஸ்கை டர்போ ஃபேன் என்ஜின்கள் ஆகும் என்று சயின்டிஸ்ட் கூறுகிறார்கள். ஒரு சிங்கிள் ஆபரேஷன் அல்லது ஒரு சிங்கிள் மிஷன் 23,000 லிட்டர் எரிபொருளை இது பயன்படுத்துகிறது. இன்னும் சிறப்பு அம்சம் அதிகமாக உண்டு. என்னவென்றால், இதில் 1200 mm கேமராக்கள் உள்ளது. இந்த விமானம் பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் உயரை பறக்கும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறுவனத்தால் முழு பாகிஸ்தானையும் சரியாக முழுவதுமாக பார்க்க முடியும். இத்தகைய வியத்தகு விமானத்தை இயக்கிய நம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறுவனத்துக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டும். இது 1981 முதல் 2006 வரை பாகிஸ்தான் மற்றும் திபெத்தின் வானங்களில் வேறு எந்த விமானங்களாலும் சவால் செய்யப்படாமல் பறந்தது வியக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த விமானம் எதிரிகளின் இராணுவங்களின் அவர்களின் அமைப்புகளின் Full HD படங்களையும், மிகவும் தெளிவான படங்களையும், அது தொடர்பான நெட்வொர்க்குகளின் ரேடார் படங்களையும் துல்லியமாக எடுத்து கொடுக்க முடிந்தது இந்த விமானத்தால். MiG-25 ஃபாக்ஸ்பேட்டின் முக்கியமான பணிகள் மற்றும் சாதனைகளை பார்த்தீங்கன்னா, MiG-25 மிகவும் ரகசியமாக இயங்குவதால் இன்று வரை அந்த விமானம் தொடர்பான ஒரு ரகசியமும் பொதுக்களத்தில் அது எப்படி செயல்படுகிறது குறித்து
அதிகம் அறியப்படவில்லை, யாருக்குமே தெரியவில்லை. 1995 அடுக்கு மண்டலத்தில் இருந்து சூரிய கிரகணத்தை படமாக்கிய ஃபாக்ஸ்பேட் சூரிய கிரகணத்தின் சிறந்த படங்களை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இல்லையெனில் அதை படம் பிடிக்க முடியவே முடியாது. 1999 கார்கில் போரின் போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் MiG-25 மொத்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், மொத்த எல்லையையும் படம் பிடித்து கொடுத்ததால் எல்லையின் அனைத்து இலக்குகளையும் மிக சுலபமாக இந்தியாவால் தாக்க முடிந்தது. இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லணும்னா, நமது இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் MiG-25 இஸ்லாமாபாத்தின் பாகிஸ்தானின் வானத்தில் ஒரு பெரிய சோனிக் பூம் ஒன்றை வெடித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் விளைவாக பாகிஸ்தானில் ஒரு பெரிய பீதி ஏற்பட்டது. ஒரு MiG-25 முன்னால் பாகிஸ்தானியர்கள் எதுவுமே செய்ய முடியாமல் குழம்பினார்கள் என்பதை காண்பிப்பதற்காகவே IAF பைலட்ஸ் அதை செய்துள்ளார்கள் என்பது பின்னர் உறுதி செய்யப்பட்டது. இந்த சூப்பர் ஸ்பை போர் விமானம் இப்போது டெல்லியின் அருங்காட்சியகத்தில் பொது மக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டுகளில் இந்திய விமான பயணத்தின் புகழ்பெற்ற அத்தியாயங்கள், அனுபவங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் என்று நாம் நம்பலாம், எதிர்பார்க்கலாம். இதனால் வரவிருக்கும் தலைமுறைகளும் இந்தியர்களுக்கும் இந்த விமான நிறுவனங்களுக்கும் இது கண்டிப்பாக ஊக்கமளிக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மை ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், போயிடாதீங்க. தேஜாஸ் அப்கிரேடட் வேரியன்ட் ஆன் ட்ரையல், தேஜாஸ் MK-1A இருக்குல்ல, அந்த விமானத்தை அப்கிரேட் பண்ணி அந்த அப்கிரேட் பண்ண விமானங்கள் வந்து ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க, சோதனைகள் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. 83 அப்கிரேடட் தேஜாஸ் விமானங்கள் உடனடியாக ரொம்ப சீக்கிரமாக தயாராகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா நம்முடைய ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல் பற்றி அதிகமான விஷயங்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது பண்ணக்கூடாது, ஆனால் நிறைய விஷயங்கள், நிறைய ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாராக இருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. மேடிய ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்புறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பற்றி கொஞ்ச நாளாகவே எந்த செய்தியுமே வரலை. ஆனால் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், ரகசியமாக அந்த ஏற்பாடுகள், அந்த ஏவுகணைகள் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு மேடிய ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எதிரி வரணும், தாக்குதல் மட்டும்தான் மீதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, 1999 கார்கில் வார் நடந்தப்ப நம்ம MiG-25 ஃபாக்ஸ்பேட் என்னென்ன சாதனைகள் பண்ணோன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, புது புது ரிப்போர்ட்ஸா இந்த வருஷம் வந்துகிட்டே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வந்து 1999 கார்கில் போரில் பொதுமக்கள் எப்படி நம்ம ஆர்மிக்கு உதவி செஞ்சாங்க, பொதுமக்கள் உதவி செஞ்சதுனால நம்ம ஆர்மி எப்படி வெற்றி அடைஞ்சது அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. படித்து பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், சூப்பராக இருக்கு. அடுத்த முக்கியமான செய்தி, இந்தியா ஸ்பீட்ஸ் அப் ஏர்ஃபீல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அலாங் LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்திய சைனா எல்லையில் இந்தியா வந்து நிறைய ஏர்ஃபீல்டு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது விமான தளங்கள் அதிகமாக தயார் பண்ணுறதாக செய்தி வந்திருக்கு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏற்கனவே செஞ்சது தயாராகிடுச்சு, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறது வந்து ரொம்ப வேகமாக தயார் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. எல்லாமே நல்ல விஷயம்தான். ஓகே, இந்த MiG-25 ஃபாக்ஸ்பேட் போர் விமானத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், எவ்வளவு ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க, எப்படி வச்சுருந்துருக்காங்க, அதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் பார்க்காம போயிடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை வே ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.